வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாம்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்டு கிடச்சிருக்க பர்மனன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக் பேவே உங்களுக்கு 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸுமே இருக்கும். முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ப்யூர்லி பர்மனெண்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த போஸ்ட்டுக்கு அக்டோபர் 25th வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள். இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அகாடமின்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த சேனலில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக நோட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து இங்கே வந்து உங்களுடைய பெயர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே நீங்கள் ரைட் பண்ணணும். உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்பெல்லிங்கோட ரைட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய அப்பா, கணவர் அல்லது மனைவி அதில் கார்டியனோட பேர் வந்து இங்கே கொடுக்கலாம். இங்கே உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய தேசியம், இனம் மற்றும் உட்பிரிவு, உங்களுடைய கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ், இப்போ எங்கே குடியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் பின்கோடோட கொடுக்கணும். அடுத்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ், அதோட இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஒன் பை ஒன்னாக ரைட் பண்ணி எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணிடணும். இடம் நாள் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், விழுப்புரம் மாவட்டம், 605602 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 25th ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதாவது செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் காலியாக இருக்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் பணியிடத்து நிரப்பதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரி உங்களுக்கு இனிஷியல் பேவே 15,700 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 23,000 கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரையும் இன சுழற்சி முறையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் 8th வகுப்பு பாஸ் பண்ணாலே போதும். அதோட தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 2-வீலர் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். உங்கள்கிட்ட கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 2-வீலர் உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18-37 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசினா 32, பிசி எம்பிசினா 34, எஸ்சி எஸ்டினா 37 வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி உங்களுடைய பெயர், முகவரி, பிறந்த தேதி, கல்வி மற்றும் பிற விவரங்கள் இதெல்லாமே ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரெசிடென்டல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதையெல்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நேர்லேயோ அல்லது
போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். அதோட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபுமே வந்து அட்டாச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் ஒரு ஃபோட்டோ ஒட்டிடணும், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். கம்பல்சரியாக உங்களோட டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் .com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் .com. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் .com நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் .com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்க ஃபுல் பேஜ், ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு, இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எத்தனை வேகன்சிஸ், ஜாப் லொக்கேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதோட லாஸ்ட் டேட்டு, அப்ளை மோடு, அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதை பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.